ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புக்ஸ் அண்ட் சீரியஸ். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு நிறைய சீரியஸ் வந்துட்டு புக்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். அந்த மாதிரி ஒரு சீரியஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சீரியஸோட பேர் வந்து ஒன் ஆஃப் அஸ் இஸ் லயிங். இந்த சீரீஸ் வந்துட்டு இதே பேரை கொண்டு வெளியான ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சீரீஸ் வந்து ஒரு ஸ்கூல் பர்மிஷன் ஸ்கூலில் நடக்குது. ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிடென்ஷன் வாங்குறாங்க. அதாவது ஒரு ஹார் கிளாஸை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அவங்க எல்லாத்தையும் ஒரு தனி ஹாலில் உட்கார வச்சு பனிஷ்மெண்ட்டாக ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் அவெரி அப்படிங்கிற ஒரு டீச்சர். அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் கூப்பர், ஆடி, நேட், ப்ரௌனின், சைமன். சைமன் வந்துட்டு எஸ்ஏ எழுதிட்டு இருக்கும்போதே வந்து எதிர்பாராத விடமாக திடீர்னு இறந்து போயிடுறாரு. சைமன் வந்துட்டு அபவுட் தட் அப்படிங்கிற ஒரு காசிப் வெப்சைட் வச்சு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சீக்ரெட்ஸையும் வெளியிட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சைமனோட இந்த இறப்புக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்குறாங்க. அப்போ இந்த ரூமில் அவர் கூட இருந்த 4 பேரில் யாராவது ஒருத்தங்க இதுக்கு காரணமாக இருப்பாங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் திரும்புது. அந்த 4 பேருமே ஏதோ ஒரு சீக்ரெட்டை அவங்களுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறதுக்காக தான் சைமன் வந்துட்டு இருந்திருப்பார். அதனால் அவர் ரிவெஞ்ச் வாங்குறக்காக கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ் என்னென்ன, அதெல்லாம் சைமனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் வெளியிடுறது உண்மையிலே சைமன் மட்டும்தானா, அவர் கூட வேறு யாராவது இருக்காங்களா, சைமனை கொன்னது யார் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த சீரியஸில் டீல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னடா 8 எபிசோட் கண்ட கதையை நான் வந்து 1.5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன் நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேயே காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராபபிளாக யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத காமிச்சு அவங்க சைட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து கொடுத்து கடைசியில் யார் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸில் நம்மளே ஒரு ஐடியா வச்சுருப்போம், இல்லை இவங்க மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு தியரி ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சீக்ரெட்ஸையும் டக்கு டக்கு டக்குன்னு ரிவீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த சீரீஸ் கூட நம்ம ஹுக்டப் ஆகிட்டே இருக்கிறோம். அதேமாதிரி நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் அடுத்தடுத்து காமிச்சு அதை பொய்யாக்கிட்டே வந்து கடைசியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. இனிஷியலாக இந்த சீரியஸ் ஆரம்பிக்கும்போது எல்லா கேரக்டர்ஸும் சீக்ரெட்ஸ் வச்சுட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக டல்லாக காமிச்சிருக்காங்க. போக போக அவங்களே அவங்கள டிஸ்கவர் பண்ணி கான்ஃபிடன்ஸ் வர வர க்ரீன், வயலட் அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸில் வர ஒவ்வொரு கேரக்டருமே யூனிக்காக இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஸ்கூல் லைஃப்பில், டீனேஜ் ஏஜில் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டிஸை மறைக்கிறக்காகவே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதை அப்படியே ரகசியமாக காப்பாற்றிட்டு வருவோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் நம்மளை எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸை எடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த சீரீஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஹைலி ரிலேட்டபிளாக இருக்கும். இவ்வளோ பாசிட்டிவ் இந்த ஷோவில் இருந்தால் கூடவே ரொம்ப முக்கியமான நெகட்டிவ் வந்து இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான். எந்த விதமான எஃபர்ட் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியே காட்டுறதில்ல. வராங்க டக்குன்னு இந்த 4 பசங்களை யாராவது ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சுற்றின விஷயத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தா நம்புகிற மாதிரியே கிடையாது. அதே போல் சில விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே நம்மளால் கெஸ் பண்ணிட முடியுது. இவங்க இப்படி தான், இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இல்லை டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸை வந்து நம்மளாலே கண்டுபிடிக்க முடியுது. அந்த மாதிரி பாயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுறதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான கமெண்ட் இந்த சீரீஸ்க்கு வரது என்னென்னா, இந்த புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததாகவும் அது வந்து சீரியஸில் இல்லை அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஓவராலாக இந்த சீரியஸ் வந்துட்டு ஒரு நல்ல சீரியஸ் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட போக போக பேஸ் பிக் பண்ணிக்குது. சைமனுக்கு எப்படி இவங்களை பற்றினா காசிப்ஸ் எல்லாம் கிடைக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி ஒரு இன்செக்யூரிட்டி அவங்க மனசுக்குள்ளே இருக்குது, அதேமாதிரி இவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் மற்றவங்களை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, போக போக ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு போகும்போது இந்த டீனேஜர்ஸ் வந்துட்டு எப்படி டெவலப் ஆகுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப அருமையாக கேப்சர் பண்ணி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புக்கை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த புக்கை வாசிச்சுட்டு இந்த புக் நல்லா இருந்துச்சா, இந்த மூவி நல்லா இருந்துச்சான்னு சொல்கிறேன். இப்போத்தையும் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த சீரீஸை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.